தெரியுமா பிங்கி, தர்ஷன் காணாம போய் ரெண்டு நாளைக்கு மேல ஆச்சு. நீயே அப்பவே வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. இப்படி பண்ணிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? இப்ப என் பையனை எங்க போய் தேடுவேனே எனக்கு தெரியலையே. பார்பி ஆண்டி, பார்பி ஆண்டி, தர்ஷன் வந்துட்டானா? பார்பி ஆண்டி, என்னாச்சு? தர்ஷன் பார்த்து மூணு நாளைக்கு மேல ஆயிடுச்சு. அபி, நான் அப்பவே சொன்னேன்ல தர்ஷன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த லேடி மேலதான் டவுட்டா இருக்கு. நம்ம தர்ஷனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அபி. சீக்கிரமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டோம் பார்பி ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம இன்னைக்கு தர்ஷனை கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிக்காமல் நம்ம போகிறது இல்லையே. இன்னைக்கு என்னன்னா சரி, நம்ம தர்ஷனை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் பார்பி ஆண்டி. பிங்கி சொன்னது போல் எனக்கும் அந்த லேடி மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவங்க தான் தர்ஷனை கடைசியாக கூட்டிகிட்டு போனாங்களே. எஸ் பார்பி ஆண்டி, ப்ளீஸ் கம் வித் மீ. நம்ம எந்த சைடு போய் பார்க்கலாம்? இந்த பக்கம் தான் அந்த லேடி கூட்டிட்டு போனாங்க. பிங்கி, உனக்கு தெரியுமா இந்த பக்கம் தான் போனாங்களா? சரி, நம்ம போய் பார்க்கலாமா? அவங்க வீடு எங்கே இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டே போகலாம் எல்லாருக்கிட்டையும். அப்பா, நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்க யார் கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி தர்ஷன் மட்டும் அவங்க கூட போயிருப்பான்? என் பிள்ளைய நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் எப்படி சாப்பிடுவான் தெரியுமா? ஒரு நாளைக்கு நாலு வேலை அஞ்சு வேலை சாப்பிடுவான். ஐயோ, என் பிள்ளை என்ன பண்றானோ ஏது பண்றான்னு தெரியல. பட்டணம் கிடக்கு என் பிள்ளை. என் பிள்ளை அப்ப இப்படி மாட்டிக்கிட்டானே கடவுளே, நான் எப்படிப்பா என் பிள்ளைய கண்டுபிடிப்பேன்? பார்பி ஆண்டி, ப்ளீஸ் டோன்ட் ஃபீல். பார்பி ஆண்டி, ப்ளீஸ் டோன்ட் க்ரை. நான் எங்க போய் தேடுவேன் என் பிள்ளைய? தர்ஷனே, நீ எங்கடா இருக்கிற? அந்த சூனிய கிழவியோட வீட்டுக்கு போறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டுமே. ஆமாமா, இப்படியே எல்லாத்தையும் வலிக்கிட்டே இருங்க. இப்பதான் ஒரு கடல் தாண்டி இருக்கோம். அந்த கீழ சொன்னது போல ஏழு கடல் ஏழு மலை தாண்டணுமா? ஒரு கடல் தாண்டத்துக்கே போதும் போது நாங்குது. இன்னும் ஆறு கடல் எப்படி தாண்ட போறோன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்குதான்னு சொல்லிட்டுமே அந்த வாத்துக்கடையை நம்ம கேட்டு பார்க்கலாம். பிள்ளைங்களா, என்னால உங்களுக்கு தான் கஷ்டமே. நீங்க நம்ம வந்திருக்கே கூடாது. நானே தர்ஷனை தேடி போயிருக்கணும். இப்ப உங்க அம்மா பாக்கலாம் நான் என்ன பதில் சொல்றேன்? என் கூட வரதுனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நான் கரைக்கு கூட்டிட்டு போயிடறேன். நீங்க எல்லாரும் கரையில இறங்கி வீட்டுக்கு போய் சேருங்க. நான் எப்படியாவது என் பையனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்.
ஆண்டி நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க மேலயும் தப்பு இருக்குது. நாங்க தான் தர்ஷனை வந்து கவனிக்காம விட்டுட்டோமே. நாங்க தர்ஷன் அந்த லேடி கூட அனுப்பியிருந்துக்கவே கூடாது. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பார்பி ஆண்டி. அந்த வாத்து ஃபேமிலி கிட்ட நம்ம தர்ஷன் இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். ஏ வாத்து ஃபேமிலி, இங்க வாங்கல கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். எங்களுக்கு இங்க ஒரு மந்திர கிழவி இருக்கா, அந்த சூனியக்காரி, அவ எங்க தர்ஷனை புடிச்சிட்டு போய் வச்சிருக்கா. அவ வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு எந்த வழியில போறதுனே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா ப்ளீஸ்பா? ஏ அபி நீ இரு, நான் கேக்குறேன். ஏய் பிரியா, உனக்கு வாத்தோட பாஷை தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல, குவாக் குவாக்னு சொன்னோனா அதுவே சொல்லிரும். கொஞ்சம் இங்க வாங்களேன், இங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த சூனியக்காரியோட வீடு எங்க இருக்குதுன்னு சொல்றீங்களா? நாங்க எங்க உயிர் நண்பன் தர்ஷனை தேடிட்டு இருக்கோம். அவனை நாங்க எப்பயாவது காப்பாத்தி ஆகணும். ஏய் ஒரு நிமிஷம் இரு, நானே போய் அந்த டக்கு கிட்ட காதுல ரகசியமா சொல்லி கேட்டுட்டு வரேனே. அதுக்கிட்ட இந்த மாதிரி ரகசியமா பேசினா அந்த டக்குக்கு எல்லாம் பிடிக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் டக்கு, கொஞ்சம் நில்லுங்க, போயிடாதீங்க. அதை நான் வந்துட்டேன் டக், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தர்ஷன் ரொம்ப நல்ல பையன். இந்த சூனியக்காரியோட வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா ப்ளீஸ்? இங்க பாருமா, நான் சூனியக்காரோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். தயவு செஞ்சு நீ முதுகுல இருந்து இறங்கிடு. என் பிள்ளைங்களே எனக்கு வச்சு சமைக்க முடியுது. நீ வேற இவ்வளவு வெயிட்டா இருக்க மேலே உட்காந்துட்டு இருக்க. நீங்க இந்த காசுல நேரா போயிட்டே இருங்க. ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கலர் கலரா செடி கொடிங்க எல்லாம் வரும். அந்த இடத்துலதான் இறங்கிக்கோங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அந்த சூனியக்காரியோட வீடு வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சோ மச். ஆண்டி டக் சொன்னதை கேட்டுட்டீங்களா? நம்ம இந்த டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கோமா? நேரா ஒரு இடத்துல நிறைய கரெக்டாக செடிகள் இருக்குமா? அந்த செடிகள் கிட்ட நம்ம இறங்கிக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரோட வீடு இருக்காங்க பாருங்க ஆண்டி. கடவுளே, நான் என் பையனை தேடி போயிட்டு இருக்கிறேன்ப்பா. இந்த பொண்ணுங்க துடுப்பு எடுத்துட்டு வர மாறிட்டாங்க. எங்களால் எந்த டைரக்ஷன்லேயுமே போக முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படியாவது உங்களுடைய மேஜிக்கு பயன்படுத்தி எங்களுக்கு துடுப்பு கொடு கடவுளே. துடுப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டை எங்களால் செலுத்த முடியும். போகிற வழியில் எந்த ஒரு மீன் வாயிலையும் இந்த போட்டு பற்றக்கூடாது. இல்லைன்னா இந்த நேரத்தில் காசெல்லாம் போயிட்டு நாங்கள் கடலில் மூடுற மாதிரி ஆயிடும். அதே இங்கே பாருங்க பாரதி, எனக்கு கேட்ட உடனே கடவுள் எப்படி சூப்பராக ஒரு துடுப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டுமே. சரி பசங்களா, எல்லாரும் கொஞ்சம் நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க சரியா? நான் அப்படியே இந்த துடுப்பை வச்சுட்டு இந்த பக்கம் தள்ளுறேன். இப்போ பார்த்தீங்களா, போட் மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம போக வேண்டியதான். சீக்கிரமாக நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். அவங்க என்ன சொன்னாங்க அந்த வாத்து? கலக்கலாம் நிறைய செடிகள் வரும், அந்த இடத்துல தான் அவங்க வீடு இருக்குன்னு சொல்லிட்டுங்க. அந்த கரையில நம்ம இறங்கிக்கணும். அவ்வளோதான், நம்ம இந்த பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்பி ஆண்டி, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? என்னம்மா சொல்ற பிங்கி? பார்பி ஆண்டி, சம்திங் ஹேப்பன். ஏதோ நம்ம நோக்கி வந்துட்டு இருக்க. எப்போ சத்தம் கேட்குது பாருங்க. பாருங்க, தரத்துட்டு நிக்குது. ஓ மை காட், பானு ஃபாத்திமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க?
நாங்க தர்ஷன தேடிட்டு வந்தா ஒரு கிளி இல்ல அதுதான் எங்களை கொண்டு வந்து இங்க விட்டுச்சே தெரியுமா ஈ நாங்க தர்ஷன் தக்கற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாம் சீக்கிரமா இறங்கி வாங்க நம்ம தர்ஷன போய் காப்பாத்தணும் பார்பி ஆண்டி சீக்கிரம் வாங்க பானு ஃபாத்திமா அவங்க தர்ஷன் தக்கற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா